அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஓவர் நைட்ல சீமான் செய்திருக்கக்கூடிய சாதனை இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி எப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக மாறுச்சோ அதிலிருந்தே சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக கட்சியுடைய ஆட்சிக்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சியையும் சீமான் பண்ணக்கூடிய விஷயங்களையும் பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் நமக்கு தலைவராக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அரசியல் பண்றதுனாலையும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நாடி துடிப்பை புரிச்சு அரசியல் பண்றாரு. இதுவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சீமான் மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவங்களாகவே அவங்க சொந்த காசுல செலவு பண்றதும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சீமானுக்கு தெரிவிச்சு அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி செய்ய முயற்சியில நிர்வாகிகள் இறங்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியால கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியினர் பாத்தீங்கன்னா ஒரு சவால் மாதிரியே ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் பணம் அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் திமுக கட்சியால நாம் தமிழ் கட்சியுடைய சாதனைகளை முறியடிக்கவே முடியல அப்படின்றது உண்மையாக இருக்கு. ஏன்னா மக்களும் பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சு கேட்கறதுக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பண்ற நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பேச்சை கேட்கறதுக்கும் பொதுக்கூட்டங்கள்ல குத்து குத்தாக கூடுறதும் அதற்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு கூட அவ்வளோ கூட்டம் கலையாம சீமானோட புகைப்படம் எடுக்கிறதுக்காக காத்திருக்கிறதும் சீமான் மேல மக்கள் எந்த அளவுக்கு அன்பு சீமான் மேல மக்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. மக்கள் இந்த அளவுக்கு ஏன் சீமான் மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நேராக அரசு அதிகாரிகளையோ முதல்வரையோ அணுகிறதுக்கு முன்னாடி சீமானை போய் மக்கள் அணுகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்தில் இறங்கி அவருக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்ற காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த அரசு அதிகாரியுமே நம்பாம சீமானை மட்டுமே நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் மனசை சீமான் வென்றிருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.